வெல்கம் பேக் குக்கிங் லெஜெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, பாலக்கரை வச்சு ஒரு கூட்டு தாங்க எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான 50 கிராம் சிறுபருப்பு நான் ஆல்ரெடி வறுத்து எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பேன், அதனால தான் அப்படியே போட்டேன். அலசாமல் தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு அரை ஸ்பூன் ஆயில் அதில் விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், பாலாக்கரை நாஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். எப்போவுமே தெரிஞ்சுக்கிறேங்க, கீரை அலசிட்டு நறுக்குங்க, நறுக்கிட்டு அலசவே செய்யாதீங்க. ஏன்னா அப்படி அலசினோம்னா சத்தெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும். இப்போ பருப்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருக்க பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு இப்போ நம்ம பாலாக்கரையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த கீரையை இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். இந்த அரைவேக்கால் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் பருப்பு. இப்போ இந்த கீரையை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மிக்சிங் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு இப்போ மூடிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை கொதி வந்ததை கீரையை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பருப்பு, கீரை, வெங்காயம் எல்லாம் ஒன்றா வந்த பிறகு இப்போ இறக்குற ஸ்டேஜில் தான் உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்தோம்னா கீரை கடுத்து போயிடும். நம்ம கீரை நல்லா 1/4 பவுத்துக்கு ரெடியான பிறகு தான் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துக்குவோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஏர் கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஆயில் வேணாம் கீரைக்கு. ஆயில் காஞ்ச பிறகு கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இப்போ நல்லா மிக்சிங் ஆன பிறகு இந்த தாளிப்பை இந்த கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தூக்கி ஊற்றிடுவோம். இந்த தாளிப்பை ஊற்றிட்டு கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான பாலாக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியானது, சுவையானது. இதே மாதிரி இந்த மெத்தடில் பசங்களுக்கும் சரி, பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்தா அவ்வளோ சத்து மிக்கது இந்த பாலாக்கீரை. அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு ரெசிபி தான். ரெடி ஆயிடுச்சு பாலாக்கீரை. இப்போ அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். மாற்றிட்டு சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு பசங்களுக்கு ஊட்டினோம்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.